ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் வெற்றி வெற்றி என அழைத்து கொண்டே அன்பரசி வீட்டிற்குள் நுழைந்தார் அம்மா என்னை கூப்பிட்டுருந்தா நான் வந்திருப்பேன்ல ஏன் இவ்வளோ வெயிட்டு தூக்கி சுமக்குறீங்க வெயிலுக்கு கொடையவாது எடுத்துகிட்டு போயிருக்கலாமேமா என கூறிக்கொண்டே அம்மாவின் கையில் இருந்த பெரிய பலசரக்கு பையை வாங்கி கொண்டார் வெற்றி செல்வன் அதற்கு அன்பரசி ஏன்பா நீ ஏன் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க ஆடிட்டு படிப்பில் பாதி முடிச்சாச்சு இன்னும் மீதி பாதிய படிக்கணும்னு ஆசைப்படுற என்று கூறியபடி இருக்கையில் அமர்ந்தார் டேபிளின் மேலிருந்த நீரை எடுத்து பருகி கொண்டே நியாயமானது வெற்றி நம்ம குடும்ப நிலைமையை யோசிச்சு பாருப்பா உங்க அப்பா ஒரு மனுஷ சம்பாத்தியத்துல இந்த குடும்பமே நடக்குது எவ்வளவுதான் சிக்கனமா இருந்தாலும் காசு கையில நிக்க மாட்டேங்குது நாலு காசை சேர்த்து வைக்கவும் முடியல இன்னும் உன் தம்பியையும் படிக்க வைக்கணும் தங்கச்சி படிப்பு முடிச்சதும் நல்ல இடம் பார்த்து கட்டி கொடுக்கணும் கல்யாணம் காட்சின்னு எம்புட்டு செலவு இருக்கு நீ படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போய் தலையெடுத்தா குடும்பத்துக்கு எவ்வளோ உதவியா இருக்கும் மூத்த புள்ள நீ தான் பொறுப்பா நடந்துக்கணும் என எடுத்து கூறினார் அன்பரசி அம்மா நான் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்லயும் ஜாப் வேக்கன்சி கன்சல்டன்சிலையும் பதிவு செஞ்சுருக்கேன் மேலே படிக்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு எது சரியோ அதை நம்ம பங்காரம்மா நடத்தி கொடுப்பாங்க கவலைப்படாதீங்கம்மா என்றார் வெற்றி செல்வன் உடனே அன்பரசி சரி சாமி நீ சங்கடப்படாத நான் நம்ம வீட்டு நிலைமைய சொன்னேன் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாம எல்லாரும் மருவத்தூர் கோயிலுக்கு போய் அம்மாவுக்கு பாத பூஜை செஞ்சு தரிசிச்சுட்டு வரலாம் ம் என்றார் வெற்றி செல்வன் குடும்பத்தினர் ஞாயிறு அன்று மேல்மருவத்தூர் சென்றார்கள் பூஜையில் அருள் திரு பங்காறு அம்மா அவர்கள் வெற்றி செல்வனிடம் படிப்பை விட அனுபவம் முக்கியம் அனுபவத்தை வளர்த்துக்கோ பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோ உன்னை நான் வெளிநாட்டுக்கு அனுப்புறேன் உத்தியோகம் வாங்கி தரேன் என்று கூறி ஆசி வழங்கினார்கள் அடுத்த ஒரு மாதத்திலேயே ஆடிப்பூர கஞ்சி வார்ப்பிற்கு கஞ்சி காய்ச்சும் இடத்தை சுத்தப்படுத்துவதற்கான தொண்டு பணி நடைபெற்று கொண்டிருந்தது இந்த தொண்டு பணியில் வெற்றி செல்வன் முழு ஈடுபாட்டோடு கலந்து கொண்டார் கல்லும் நிறைந்து கலந்து கொண்ட பின் ஒரே வாரத்திலேயே முன்பு பதிவு செய்து வைத்திருந்த ஜாப் வேக்கன்சி கன்சல்டன்சி மூலமாக இன்டர்வியூவில் கலந்து கொள்ளுமாறு தொலைபேசி அழைப்பு வந்தது வெற்றி செல்வன் இன்டர்வியூவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு நல்ல பன்னாட்டு நிறுவன வேலையில் சேரும்படி உத்தரவு கடிதமும் பெற்றார் உடனே வேலை கிடைத்தது அதுவும் அமெரிக்காவில் கிடைத்தது குறித்து வீட்டில் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அம்மா அவர்களுக்கு நன்றி செலுத்தி வர மேல்மருவத்தூர் சென்றனர் பங்காறு அம்மா அவர்கள் மீண்டும் வெற்றி செல்வனிடம் படிப்பை விட தொழில் அனுபவம் முக்கியம் என கூறி ஆசி வழங்கினார்கள் வெற்றி செல்வனுக்கு இந்த பன்னாட்டு வேலையில் இருந்தபடியே மேற்கொண்டு படிப்பதற்கும் தேர்வு எழுதுவதற்கும் விடுமுறை அளிக்கப்பட்டதால் தான் விரும்பிய மேற்படிப்பையும் படித்து முடித்தார் பெற்றோருக்கு உதவியாக குடும்ப பொறுப்புகளையும் தானே பொறுப்பேற்று சிறப்பாக செய்தார் சக்திகளே வெற்றி செல்வன் அவர்களின் தூய பக்தியும் ஆடிப்பூரத் தொண்டும் அவருக்கு அம்மாவின் பரிபூர்ண அருளை தந்தது நாமும் அம்மா நமக்கு காட்டிய நெறிமுறைகளான பக்தி தொண்டு தர்மம் தியானம் ஆகியவற்றை கடைபிடிப்போம் ஆடிப்பூர தொண்டிலும் ஆடிப்பூர விழாவிலும் கலந்து கொண்டு அம்மாவின் பெற்று வாழ்வில் நலமும் வளமும் பெறுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்